ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து திருப்பத்தூர் படுகொலை, மருது பாண்டியர்களின் உடனிருந்த சில துரோகிகளே பின்னர் ஆங்கிலேயர்களின் பணத்திற்காகவும் சிவகங்கையின் அரியாசனத்திற்கும் ஆசைப்பட்டு மருது பாண்டியர்களை வெள்ளையனிடம் காட்டிக் கொடுத்தனர். 65 ராணுவ தளபதிகளால் வீழ்த்த முடியாத மாவீரர்கள் மருது பாண்டியர்கள் இறுதியில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு 1801 அக்டோபர் 24 அன்று திருப்பத்தூரில் தூக்கு கயிற்றின் முன் நின்றனர். கல்லாலும் உள்ளாலும் சொல்லாலும் நான் யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தை தானமாக அளித்தேனோ, எந்தெந்த பொருட்களை வழங்கினேனோ அவையெல்லாம் அவரவர்களுக்கே உரியதாக இருக்க வேண்டும் என்றென்றும் என்னுடைய தான தர்மங்கள் நிலைக்க வேண்டும். பாபிலோனியாவை ஆண்ட சக்கரவர்த்தியான நிம்ராட் என்பவர் உலகிலேயே தலை சிறந்த மாவீரன் ஆவார். இந்த பாபிலோனியா சக்கரவர்த்திக்கு இணையாக கிழக்கிந்திய நிம்ராட் என்று ஆங்கிலேய அதிகாரி கர்னல் வேல்ஸ் பெரிய மருது பாண்டியரை குறிப்பிட்டுள்ளார். தனது உயிர் பறிபோகும் இறுதி நொடியிலும் தனது குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் நாட்டு மக்களின் நலனை எண்ணி நாட்டிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி இறுதியில் தன்னுயிரையும் தியாகம் செய்தார் மாமன்னர் பெரிய மருது பாண்டியர். இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே சிங்கத்தை அடைக்கும் இரும்பு கூண்டிற்குள் அடைத்துச் சென்று தூக்கிலிடப்பட்ட ஒரே வீர தமிழன் மாமன்னர் சின்ன மருது பாண்டியர். சின்ன மருது பாண்டியரின் சொல்லையே நாட்டு மக்கள் சட்டமாக ஏற்றனர் என்று கர்னல் வேல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய மக்கள் போராளியான சின்ன மருது பாண்டியரின் காலில் துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்த பிறகும் கூட ஊமைத்துறை சிறையில் இருந்து தப்பிக்க காரணமாக இருந்த சின்ன மருது பாண்டியரை கர்னல் அக்னியோ என்றும் ஆபத்தானவர் என்று கருதி அஞ்சினார். அதனால் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் இறுதி நொடியிலும் தனது நாட்டு மக்களை காக்க அவர் தப்பித்து விடுவார் என்று பயந்த ஆங்கிலேயர்கள் சிங்கத்தை அடைக்கும் இரும்பு கூண்டிற்குள் அடைத்துச் சென்று அந்த கூண்டோடு சின்ன மருது பாண்டியரை தூக்கிலிட்டனர். உலகில் வேறெந்த போராளிக்கும் நிறைவேற்றப்படாத கொடூர முறையை அக்னியு அன்று கையாண்டான். இளம் வயதின் காரணமாக சின்ன மருது பாண்டியரின் கடைசி மகன் துரைசாமி தவிர மருது பாண்டியர்களின் குடும்பத்தில் ஆண்கள் அனைவரையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர். ராமநாதபுரம் புரட்சி அரசின் தலைவரான முத்துக்கருப்பன் சேர்வை உட்பட 543 வீரர்களை கொத்து கொத்தாக கர்னல் அக்னியு தலைமையிலான ஆங்கிலேயர்கள் படை தூக்கிலிட்டு படுகொலை செய்தது. இந்த படுகொலையே இந்திய சுதந்திர போராட்டத்தில் நடந்த முதல் மிகப்பெரிய படுகொலையாகும். ஆனால் நம்மை பொறுத்தவரை படுகொலை என்றாலே அது ஜாலியன் வாலாபாக் படுகொலைதான். வடக்கு திசையில் ஏப்ரல் 13, 1919 அன்று நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி அறிந்த தமிழனே, அதற்கு 118 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய சுதந்திர போராட்டத்தில் நமது தமிழ் மண்ணில் திருப்பத்தூரில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து நமது தமிழர்கள் 543 பேர் வீர மரணம் அடைந்தார்களே, அந்த தியாகத்தை தமிழா ஏன் மறந்து போனாய்? தமிழர்களின் அறியாமையால் இன்று வரை ஜாலியன் வாலாபாக் படுகொலைதான் முதல் இந்திய சுதந்திர படுகொலை என்ற தவறான கண்ணோட்டம் நிலவுகிறது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஜெனரல் டயர் என்பவன் 400 மக்களை சுட்டுக் கொண்டான். ஆனால் அதற்கும் 118 ஆண்டுகளுக்கு முன்பே கர்னல் அக்னியோ 543 தமிழ் போராளிகளை ஒரே நாளில் அடுத்தடுத்து தூக்கிலிட்டு அவனுக்கு முன்னோடியாக விளங்கினான். அது மட்டுமா, திருப்பத்தூர் வீதிகளில் போராளிகளின் தலைகளை கம்பங்களில் செருகி வைக்கச் செய்தான். தலையில்லா முண்டங்களை தெருக்களில் வலம் விட்டான். மருது பாண்டியரின் பரம்பரையையே ஒரே நாளில் தூக்கிலிட்டுக் கொன்றான். இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் வேறு எங்கும் நடந்ததுண்டா? முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் படுகொலை திருப்பத்தூர் படுகொலை நமது வீரம் செறிந்த தியாக வரலாற்றை
மறந்து விடாதே தமிழா. நாடு கடத்தப்பட்ட இளவரசன் துரைசாமி 15 வயது சிறுவனான சின்ன மருது பாண்டியரின் கடைசி மகன் துரைசாமியை அவரது வயதின் காரணமாக வெள்ளையர்களால் தூக்கிலிட முடியவில்லை. அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்ட போராளிகளை தவிர பிடிபட்ட துரைசாமி உட்பட 73 போராளிகள் நாடு கடத்தப்படும் பட்டியலில் இருந்தனர். இதில் வெங்கன் பெரிய உடையாத்தேவரை மட்டும் பெங்கோலன் என்ற தீவுக்கு நாடு கடத்தினார்கள். மீதமுள்ள இளவரசன் துரைசாமி உட்பட 72 போராளிகளை பிப்ரவரி 11, 1802 அன்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். பயணத்தில் தாகத்திற்கு நீரின்றியும் நோய்க்கு மருந்து இன்றியும் சிலர் மடிந்தனர். 76 நாட்கள் நெடிய கொடிய பயணம் செய்து முடிவில் ஏப்ரல் 4, 1802 அன்று பிழைத்திருந்த 70 போராளிகள் பினாங்கு தீவுக்கு சென்றனர். அங்கு சென்ற அடுத்த 5 மாதத்தில் 21 போராளிகள் இறந்தனர். அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் அனுபவித்தனர். தனது கண் முன்னே தனது தந்தை சின்னமருது பாண்டியரையும் தனது குடும்பத்தையும் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிடுவதை பார்த்து மனதளவில் இறந்த பின்னர் தூரதேசத்தில் பினாங்குத்தீவில் துணையின்றி தனது குடும்பத்தின் நினைவுடன் வாழ்ந்த அந்த சிறுவன் துரைசாமியின் மனநிலையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் தாய் நாட்டின் விடுதலைக்காக இத்தகைய கொடுமையை அனுபவித்த 73 தமிழர்களின் தியாகத்தை இந்த நாடு மறந்து போனது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போரிட்டு இன்னுயிர் நீத்த மருது பாண்டியர்களின் தியாக வரலாற்றை கௌரவப்படுத்தி இந்தியா சுதந்திரம் பெற்ற 57 ஆண்டுகள் கழித்து இந்திய அரசு மருது பாண்டியரின் அஞ்சல் தலையை வெளியிட்டது. 1997 ஆண்டுக்கு முன்பு வரை மருது பாண்டியர் போக்குவரத்து கழகம் என்ற பெயரிலே காரைக்குடியில் போக்குவரத்து கழகம் அமைந்திருந்தது. மருது பாண்டியர்களின் திருப்பெயரை தாங்கியே அரசு பேருந்துகள் இயங்கி வந்தன. இன்றளவும் அந்த அலுவலகத்தில் மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைகள் காணப்படுகிறது. திருப்பத்தூர் படுகொலையின் நினைவாக திருப்பத்தூரில் மருது பாண்டியர்களின் நினைவு தூணும் நினைவு மண்டபமும் எதிர்கால சந்ததியினருக்கு தமிழர்களின் தியாகத்தை உணர்த்தும் விதமாக கம்பீரமாக அமைந்துள்ளன. மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட அக்டோபர் 24 அன்று அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் கைகளால் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. இது வேறு எந்த மன்னர்களுக்கும் இல்லாத தனி சிறப்பாகும். மேலும் அக்டோபர் 27 அன்று மக்கள் விழாவாக